வணக்கம். இது இன்றைய பதிவு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வகையில் தற்போதுள்ள பிரச்சினை தேர்தல் அல்ல. தேர்தல் மூலம் யார் பலத்தை நிரூபிப்பார்கள் என்பதுதான். காரணம், மொட்டு கட்சி யானை கட்சியின் வீழ்ச்சியை மையமாக கொண்டு யார் அதிகார மையத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்ளவே முனைகின்றனர் இன்றைய அரசியல் கட்சியினர். தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் நிலையில் மறுபக்கத்தில் அதனை கலைத்து தேர்தலை இல்லாது செய்ய முனைகின்றது அரசு தரப்பு. நாட்டில் முதல் குடிமகனான ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி மக்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு நிலையை சந்தித்து விட்டது. அதனாலேயே தேர்தலை நடத்த பின்னடிக்கின்றது அரசாங்கம். அச்சுறுத்தல்கள், அழுத்தங்கள், பதவி விலகல்கள் என மறைமுக எச்சரிக்கை சொல்கின்றது ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு. தற்போது தேர்தல் குறித்து பலமான எதிர்ப்பலைகள் எழுந்துள்ளன. தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்பது தற்போது நிச்சயமற்ற நிலையிலேயே உள்ளது. அதனை இறைவன் மாத்திரமே அறிவர் என தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர. வேட்பாளர்கள் தமது பணத்தை செலவிட முன்னர் உண்மையில் தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். ஹெலிகாப்டர் சின்னத்தில் ஆடு கூட்டணியில் எவ்வித பிளவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ள நாம் விரும்பவில்லை. இந்த அரசாங்கம் தேர்தலை நடத்துமா இல்லையா என்பதை அந்த கடவுள் மாத்திரமே அறிவர். காரணம், அரசாங்கம் ஆரம்பம் முதலே தேர்தலை நடத்துவதற்கான நிதி இல்லை என கூறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் தற்போது ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியிருக்கின்றார். மின் துண்டிப்பை நிறுத்த முடியாது என்று கூறுகின்றனர். இவ்வாறு பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே உண்மையில் தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்பதை அரசாங்கம் விரைவில் அறிவிக்க வேண்டும். காரணம், வேட்பாளர்கள் தமது பணத்தை செலவிட முன்னர் அவர்களுக்கு தீர்க்கமான முடிவொன்று வழங்கப்பட வேண்டும். தற்போது தேர்தல் நிச்சயமற்ற நிலையிலேயே உள்ளது. விரைவில் இது நிச்சயமான நிலையை அடையும் என்று எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர. மறுபக்கத்தில் தமக்குள் தாமே பிடுங்கு பாடுகளுடன் உள்ளனர் அரசு தரப்பினர். ரணில் எடுக்கும் முயற்சிகளை தடுக்கும் நோக்கில் மொட்டு கட்சியினர் பங்கு அமைந்திருக்கின்றது. மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் உரிமை கிடையாது என கூறியுள்ளார். மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமனை இதனை தெரிவித்திருக்கின்றார். ரணில் அடுத்த தேர்தலை இலக்காக கொண்டு 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளாரே தவிர தமிழ் மக்கள் மீது கொண்டு இரக்கத்தினால் அல்ல என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன. உண்பதற்கு உணவின்றி மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து நாட்டின் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம். காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்காக 13 அரசியலமைப்பின் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கின்றார். 13வது திருத்தம் அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்பதனால் அதனை நடைமுறைப்படுத்துவது தனது கடமையாகும் என்றும் ரணில் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்திருத்தம் 1987 அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். அன்றிலிருந்து ஆட்சி அமைத்து 7 நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளில் எவரும் இதை கையில் எடுக்கவில்லை. இதில் பிரச்சினை காணப்படுவதனாலேயே எவரும் அதனை செய்யவில்லை. ஜனநாயகத்திற்கு விரோதமாகவே ஜிஆர் ஜெயவர்தனே இதனை நடைமுறைப்படுத்தினார். மக்கள் உண்பதற்கு உணவின்றி தவிர்த்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்தி பொது தேர்தலுமின்றி அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராவதற்காகவே அவர் இவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். மாறாக தமிழ் மக்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தினால் அல்ல, இறுதியாக தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் ஏமாற்றுவதற்காகவே அவர் இவ்வாறு செயற்படுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் அனாவசிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சே மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை அருகில் வைத்துக் கொண்டே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை கூறுகின்றார். மஹிந்த ராஜபக்சே புத்தி சுயாதீனத்துடன் இருந்திருந்தால் இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்க மாட்டார். வயோதிபம் அடைந்துள்ள அவர் பயங்கரவாதத்தை தோற்கடித்து பெற்றுக்கொண்ட கௌரவத்தை கூட இழக்கும் வகையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மக்கள் ஆணையற்ற பெயர்களான ஜனாதிபதிக்கு இவ்வாறான பாரதூரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை இல்லை. தேர்தல் மூலம் வெற்றி பெற்று ஜனாதிபதியானால் அவரால் இதனை செய்ய முடியும். மாறாக தற்போது அவரால் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்திருந்தார். இதே நேரம் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டு வரும் அச்சுறுத்தல்கள்
உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடுப்பதற்கான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது என கூறியுள்ளார். பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பருப்பதிகாரி ஹெட்டியாராஜி தேர்தல் சீர்குலைந்தால் அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அரசாங்கத்தினால் விடுபட முடியாது எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வரும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் மற்றும் தொடர்ந்து தாக்குதல்கள் மிரட்டல்கள் வருகின்றது. இரண்டு உறுப்பினர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சனிக்கிழமை மற்றொரு உறுப்பினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அடிப்படையில் மற்றொருவர் பதவி விலகியதாகவும் தெரிய வருகின்றது. இவ்வாறு தேர்தல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவே எமக்கு விளங்குகின்றது. அத்துடன் இந்த நிலை பாரதூரமானதாகும், ஜனநாயகத்திற்கு சவால் விடுக்கின்ற நிலையாகும். தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல்களை எந்த தரப்பினர் விடுத்திருந்தாலும் அது அரசாங்கத்திற்கே அவப்பெயரை ஏற்படுத்தும். அதேபோன்று இந்த தேர்தல் பிற்போடப்பட்டாலும் அரசாங்கத்தின் மீதே குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படும். அதனால் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அரசாங்கம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது பாரியதொரு பிரச்சனையாக மாறிவிடும் அபாயம் இருக்கின்றது என்பதையும் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராஜி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மரண அச்சுறுத்தல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தர்ணி நிகால் தழுத்துவ. அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தழுத்துவதான் இதனை தெரிவித்திருந்தார். தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான எம் எம் முகமது மற்றும் பி திவாரத்னவிற்கு பதவி விலகுமாறு வலியுறுத்தி தொலைபேசியினூடாக மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இருவருக்கும் ஒரே வகையிலான தொலைபேசி இலக்கத்திலிருந்து இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த தொலைபேசி இலக்கமானது காலி பிரதேசத்தில் குறிப்பிட்ட முகவரியுடன் கூடிய தொலைபேசி இலக்கமாகும். இருப்பினும் அந்த முகவரியில் உள்ளவர் தற்போது இலங்கையில் இல்லை என தெரிய வந்திருக்கின்றது. இது குறித்து அவருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த தொலைபேசி அழைப்புகள் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து வந்தவை என்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியிருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர். தமிழர்கள் மீது ரணில் முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் பொது தேர்தலை இலக்காக கொண்டு ரணில் தற்போது செயற்படுவதாகவும் கூறுகின்றனர் ஒரு தரப்பினர். மகிந்த வயோதிப்பம் அடைந்துள்ளார், அதனால் அவர் சுயாதீன நினைவின்றி செயற்படுவதாக கூறுகின்றனர் மொட்டு கட்சியினர். தேர்தலை பிற்போடு அரசாங்கம் சதிகளை பின்னணிகளை கொண்டிருப்பதாக பலமான எதிர்ப்பலைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் நடக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.